வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு போல்நெட் வாசர். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட வீடியோக்களும் அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்ட வீடியோக்களும் நிறைய போட்டு வரோம். இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப குடிநீர் பஞ்சாயத்து வந்து நிறைய வந்தது. என்னடா சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மழை வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமும் நமக்கு ஒரு எந்த ஒரு அறிகுறியும் இல்லாமல் இருந்ததால் ரொம்ப வறட்சியும் செடிங்களெல்லாம் ரொம்ப காயத்தன்மை போயிடுச்சு. குடிக்கிறதுக்கே தண்ணி இல்லாத பட்சத்தில் அடுத்து என்னடா பண்ணலாம், இதையாவது பண்ணலாம், கிணறு வெட்டலாமா, இது போர் போடலாமா தண்ணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முடிவெடுக்க முடியாத சுச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா நமக்கு பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு ஐடியா வந்தது. என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எலக்ட்ரிக்கல் மூலமாக, அதாவது டிஜிட்டல் மூலமாக நீரூற்று பார்க்குறவங்க வந்து நமக்கு அறிமுகமானாங்க. நம்முடைய தோட்டத்தில் பார்த்திங்கன்னா டிஜிட்டல் மூலமாக போர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு ஐடியா வந்ததால் நல்லா உற்று கவனிச்சின்னா தெரியும். அதில் நமக்கு வந்து ரெண்டு பேர் தொப்பி போட்டு ஆட் போட்டு உட்காந்துருப்பாங்க பாலைவனத்தில் இருக்கிற மாதிரி. என்னடா பாலைவனத்தில் இருக்கிற மாதிரி உட்காந்துருந்தாலும் அவ்வளோ வெயிலுங்க அந்த டைமிங்கில், அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கிட்டத்தட்ட 45-50 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் அவங்க இருக்காங்க. நீர்நீர் கொதிநிலையும் 100, அதில் 0.5 டிகிரி அப்படி நம்மக்கிட்ட வெப்பம் அப்படியுது, நம்ம ஸ்கின்னு தாங்க முடியாத வெப்பநிலைன்னு சொல்லலாம். அதுலேயும் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப அவசியன்றதுனால அவங்கள தரு வர வச்சு, இது பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் போச்சம்பள்ளி வட்டம் போச்சம்பள்ளி போஸ்ட் அந்த தாலுக்கு எல்லாமே இதுதான். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுற்றி பார்த்துருப்பீங்க, செடிங்களாக வரைச்சி பழுப்பு இலையை பார்த்துருப்பீங்க. நான் வந்து எந்த ஒரு வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் போகிறேன், ஏன்னா வீடியோ எடுக்கவும் முடியல, அவங்களுக்குள்ள சப்போர்ட் பண்ண வேண்டியது சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. அதனால் நம்ம வீடியோ எடிட் பண்ணாமல் போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, இது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னு படிச்சுட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு யாராவது நீரூற்று பார்த்து ஒரு இடத்துல குழி போர் போடுறீங்க இல்லை கிணறு வெட்டுறீங்க அப்படின்னா எதுக்காக தேங்காய் மூலமாக பார்க்கலாம் அப்படின்னா, நமக்கு வந்து அதில் விருப்பம் இல்லை, அதில் வந்து அந்த உள்ள நம்பிக்கைன்றதை விட விருப்பம் அதில் இல்லை. அதனால் நம்ம டைரெக்டாக வந்து ஃபஸ்ட் டைப்பே வந்து நம்ம டிஜிட்டல் மூலமாக செலவானாலும் பரவாயில்ல, காஸ்ட்டு வந்து நமக்கு முக்கியம் கிடையாது, நமக்கு வந்து நீர் வந்து நம்ம ஆதாரம் வந்து முக்கியம் அப்படின்றதுக்காக அவங்கள வந்து மேட்டூர்லேருந்து வர வச்சு நம்ம வந்து கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்க்க வச்சுருக்கோம். சரி, அவங்க என்ன தான் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட அவங்க வரும்போது ஒரு 4 பேர் வந்தாங்க. அவங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 300 மீட்டர் வயர்ப்போம், கிட்டத்தட்ட 150-150 மீட்டர் வயர், ஒரு ரோல் 2 ரோலும் சென்டரில் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான டிஜிட்டல் எக்யூப்மெண்ட்டும் எடுத்துகிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு சப்போர்ட்டாக நம்ம நண்பர்களும் வந்திருந்தாங்க. பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அந்த பாக்ஸு ரெண்டு சைடு வயரும், இந்த ஒயர் பார்த்தீங்கன்னா எதுக்காக அப்படின்னு நமக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒரு குறிப்பிட்ட ஆழத்தில் நீரூற்று இருக்குது அப்படின்றது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஜிட்டல் கருவி மூலமாக தான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. அவருக்கு ஒரு அசிஸ்டண்ட்டு, அவர் பார்த்திங்கன்னா ஆஸ்ட்ராலஜி படிச்சிருக்காரு, அதாவது நீரை பற்றி மூலக்கூறுகளை பற்றி எல்லாத்தையும் பற்றியும் படிச்சிருக்காரு. அதனால் நீர் படுகைகள் வந்து எந்தெந்த இடத்துல இருக்கும், எந்த எவ்வளோ அடியில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. சரி, இது எப்படி சாத்தியமா அப்படின்னு அவர்கிட்ட நான் கேட்கும்போது அவர் சொன்னார், நீரை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான கருவி, துல்லியமாக கண்டுபிடிக்கிறதுக்கான கருவி இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கப்படலை. இப்போ இருக்கிற கருவி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆற்றில் வந்து நீரை வலை வீசி பிடிப்போம் பார்த்திங்களா மீன், அதில் வந்து மீன் இருக்கலாம் இல்லாமலும் போகலாம், அந்த மாதிரி கான்செப்டில் தான் இது இருக்கும். ஒரு 90-95% வேல்யூபிள், அதுக்கப்புறம் அதையும் தாண்டி நீர் இருக்கிறதுக்குமான சாத்தியம் வந்து கொஞ்சம் கம்மி தான். எப்பயுமே வந்து இதில் நம்ம 100% சொல்ல முடியாது, யாருமே 100% சொல்ல முடியாது. இப்போ நம்ம எவ்வளோ விஷயத்தில் ஊற்று பார்த்துருக்கோம் பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து என்னென்ன முறையில் ஊற்று பார்த்துருக்கோம் பார்த்திங்கன்னா, தேங்காய், குச்சி, வாட்சி, பழங்காலத்து முறையில். இப்போ டிஜிட்டலில் பார்த்திங்கன்னா அதிலே 2-3 டைப்பில் பார்க்குறோம், ஒரு சிலர் கையில் மட்டும் பிடிச்சிட்டு அது வந்து வேவ்ஸ் வச்சு பார்ப்பாங்க, ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி பாக்ஸ் வச்சு பார்க்குறது நாங்கள் தான் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு அவர் பார்த்திங்கன்னா ஒரு உக்காந்துட்டு ஒரு ரீடிங் நோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, நம்ம கூட நமக்கு நீரூற்று பார்த்து தரேன்னு சொல்ல வந்தவர். அவர் கூட பார்த்தீங்கன்னா நண்பர்கள் வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பித்தாங்க. அடிக்கிற வயலில் நம்ம கொடைப்பிடிச்சி நம்மளையே நின்று வேடிக்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சம்மர் ரொம்ப வறட்சி ஆனதுனால நம்ம கண்டிப்பாக போர் போட்டால் மட்டும் தான் இருக்கிற செடிங்களையாவது குடிக்கிற தண்ணியாவது காப்பாற்ற முடியும் அப்படின்ற கட்டாயத்துக்கு ஆளாகிட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அவர் வர வச்சு பார்த்ததில் அவர் பார்த்திங்கன்னா 2 பாக்ஸு 2 வயர்கட்டு அதை பார்த்திங்கன்னா ஒரு 2 சைடும் மெக்கர் மாதிரி வச்சு ஹோம்ஸ் வேல்யூ செக் பண்ணிட்டு இருந்தார். அதோடய வேல்யூ வச்சு ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்கு அப்பப்போ ரீடிங் நோட் பண்ணிட்டே வந்தார். கிட்டத்தட்ட நம்மளோட ஏக்கரா பார்த்திங்கன்னா 5 ஏக்கரா 40 சென்ட்டில் இருக்குது, அதில் பார்த்திங்கன்னா நம்ம 2 இடத்துல நம்ம ஊற்று பார்த்து தரணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்க்க ஆரம்பிச்சார். கிட்டத்தட்ட அந்த மெக்கரில் பார்த்திங்கன்னா 4 வயர் இருக்குது, 4 வயரில் 2 வயரை பக்கம் பக்கமாகவும் 2 வயரை ரொம்ப தொலைவுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க, அதாவது 20-20 அடிக்கு டிஸ்டன்ஸில் கொண்டு போயிட்டே இருக்காங்க. அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டெப்த்துக்குள்ளே, அதாவது லெஃப்ட் சைடில் வந்து ஒரு 2 வயரும் ரைட் சைடில் 2 வயரும் எடுத்துகிட்டு போகிறாங்க, அந்த ஒயருக்குள்ளே டிஸ்டன்ஸுக்குள்ளே
நம்ம எவ்வளோ லாங் எடுத்துகிட்டு போகிறோமோ அவ்வளோ டெப்த்துக்குள்ளே என்ன இருக்குது, எந்த ஃப்ரீக்குவென்சியில் நமக்கு வேல்யூ கிடைக்குது, அதை வச்சு நமக்கு வந்து நீரூற்று வந்து எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. நானும் ஃபஸ்ட்டு ஒன்றும் புரியாமல் நின்றுருந்தேன், என்னடா நம்ம டிஜிட்டலில் ஊற்று பார்க்க வச்சிட்டோமே நமக்கு ஒன்றும் புரியல, அவங்க எக்ஸ்பிளைனே பண்ண மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சரி நம்ம பொறுமையாக கேட்டுக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவர் நம்ம ஒயர் எடுத்துகிட்டு போகிறார் பார்த்தீங்களா, நம்ம நண்பர். அந்த ஒயர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் வாக்கில் இருந்தது. அதாவது ஒரு ஒரு ஒயருமே ஒரு ரோல் இந்த பக்கம் 1.5 கிலோமீட்டர் இந்த பக்கம் 1.5 கிலோமீட்டர், அவ்வளோ லாங்கு போய் ரீச் பண்ணுறது அளவுக்கு நம்மக்கிட்ட ஒயர் வச்சுருந்தாங்க. நம்ம எவ்வளோ டெப்த்தில் போர் போடுறோம் அப்படின்னு கேட்டாங்க. போர் எங்களுக்கு வந்து தண்ணி இருக்கிற ஆதாரம் வரைக்கும் நான் கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும் அப்படின்னு நம்ம அவர்கிட்ட சொன்னோம். வந்தவர்கிட்ட நம்ம இருக்கிற சுச்சுவேஷன் எடுத்து வச்சோம், கிணறு இருக்குதுங்க, கிணத்துல ஆனால் தண்ணி கிடையாது, இது கூட்டு கிணறாக இருக்கிறதுனால நாங்கள் வந்து ஊர் எடுக்கலை, அதனால் நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து கிணறுக்கு சாத்தியக்கூறு விட்ருங்க, எங்களுக்கு போருக்கான சாத்தியக்கூறு மட்டும் சொல்லுங்கள், நாங்கள் ஒரு 1000 அடி 1500 அடி வரைக்கும் நாங்கள் ட்ரை பண்ணுறோம். இப்போதைக்கு நீங்கள் இருக்கிற ஊற்றை சொன்னீங்கன்னா மட்டும் தான் நாங்கள் வந்து போருக்கே நாங்கள் ஏற்பாடு பண்ணுவோம் அப்படின்னோம். சரி நான் உங்களுக்கு நல்லபடியாக தெரிவித்து தரேன், உங்களுக்கு நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ஆறுதல் கொடுத்தாரு. நான் எடுத்த வீடியோ வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு தான் இருக்கும். எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா, நான் வந்து வீடியோ எடுக்குன்றதான் எடுக்கல, பட்டு நான் நம்மளை மாதிரி தெரியாதவங்க நிறைய பேர் வந்து ஒரு சில விஷயத்துக்காக ஏமாந்துடுறாங்க, தேங்காவில் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஒரு சில கரெக்டாக பார்க்குறாங்க, ஒரு சில அதுலேயே வந்து நம்ம தெரியாத பார்த்து அது எதாவது பாயிண்ட் மாற்றி கொடுத்துட்டாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து நீரூற்றில் ஆதாரமே இல்லாமல் போயிடும். அப்போ வந்து செலவு கிட்டத்தட்ட 2 லட்சம் 3 லட்சம் போருக்கு மட்டுமே ஆகிடும். அதனால் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, டிஜிட்டல் எடுக்கணுன்றதுக்காக எடுத்து அது மக்களுக்கு தெரிவிக்கணுன்றதுக்காக எடுக்கலை, வீடியோ எடுக்கணும் பேசிக்காக தெரிஞ்சு வச்சுருக்கணும் அப்படின்றதுக்காக எடுக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேற எதுவும் வந்து இருக்குது, அதனால வந்து ப்ராப்பராக வந்து பண்ணி வந்தது தான் பாயிண்ட்டு அப்படின்னு செக் பண்ணி கொடுத்துருவோம். அது மாதிரி பண்ணுறதுக்கு ஒரு 5000ங்க, அது 2 ஏக்கர் இருந்தாலும் சரி 3 ஏக்கர் எவ்வளோ நேரம் இருந்தாலும் நம்ம லேண்டுக்குள்ள 5 ஏக்கருக்குள்ள லிமிட்டு, ஒரு நாளைக்கு வேலை அவ்வளோ 1000 5000 பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே 10 ஏக்கரா இருந்துச்சுனாக்க ஒரு 20 22 அப்படி வந்து அதை செஞ்சு வாங்கிக்கோம். இப்போ நம்ம அந்த ஒரு 4 ஏக்கர் நீங்கள் அது ஏற்கனவே பார்த்து வச்சுருந்தாலும் அதெல்லாம் நீங்கள் சொல்ல தேவையில்ல, நம்ம வந்து நம்மளுக்கு பார்த்துட்டு நம்ம அதுக்கு என்ன இதாகுதோ அதுதான் வந்து நாங்கள் பாயிண்ட் கொடுப்போம். அது மாதிரி 1 பாயிண்டோ 2 பாயிண்டோ வந்து நல்லா அமைஞ்சுன்னா 2 பாயிண்ட் கொடுப்போம், இல்லைன்னா ஒரு இடத்துல வந்து கொடுப்போம். வந்து அது மாதிரி கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு போட இல்லைனாலும் சொல்லிடுங்க, இல்லைனாலும் இல்லை இது மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவோம், போட வேண்டாம்ன்றோம். வந்து இது மாதிரி ரொம்ப ஒரு 1.5 இன்ச் தான் வரும், 3 இன்ச் தான் வரும் அப்படி ஒரு 1.5 இன்ச் தான் நான் சஜஸ்ட் பண்ணுறேன். அதுக்கு மேலே அது வந்து ஒரு குறைஞ்சதை வந்து நம்மளுக்கு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஓடணும் இல்லைங்களா, அது மாதிரி ஓடுற அளவுக்கு இருந்துச்சுன்னா சொல்லுவேன், இல்லைன்னா குடிக்கிறதுக்கு தாங்க வரும். இந்த மாதிரி இது இப்போ ஏற்கனவே போட்டிருக்குது தண்ணி வரல அப்படின்னாலும் அப்படியே ஸ்கேன் பண்ணி வந்து அது பிளாஸ்டிங் இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஏதாவது தண்ணி எடுத்து கொடுத்துருவோம். வந்து அதுலேயும் வந்து அது மாதிரி பண்ணியும் வந்து 1 இன்ச் தண்ணிக்கு வர வந்து ஓடி இருக்குது. அது மாதிரி டீட்டெயிலாக நம்மக்கிட்ட வந்துட்டால் ஒரு சொல்யூஷன் கொடுப்போங்க. இப்ப பாத்தீங்கன்னா கவனிச்சிருப்பீங்க நீங்களே, அவர் வந்து தன்னுடைய ஒர்க்கை பத்தி தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தா நம்ம என்ன பண்ண போறோம் எதை செய்ய போறோம்ன்றதை பத்தி, இதை பத்தி இன்னும் மேலும் டீட்டெயில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவரோட கான்டாக்ட் நம்பரை இஷ்யூ பண்றேன் உங்களுக்கு. நீங்க வந்து யாராவது போர் போற ஐடியா இருந்துச்சுன்னா அந்த கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணி அவரை தெரிவிச்சுக்கோங்க. நம்ம போர் போடுறது தண்ணி வந்துச்சா இல்லையான்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் நம்ம போகிறோம், ஏன்னா அடுத்த வீடியோவில் வந்து நம்ம போர் போட போகிறோம், அதை வந்து நம்ம வீடியோ போடுறோம். அதில் வீடியோவில் வந்து அவர் கொடுத்த பாயிண்டில் தண்ணி வந்துச்சா இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல போகிறோம். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குற நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்ட வீடியோவும் இல்லை எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட வீடியோ நிறைய வந்துகிட்டே இருக்கும். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஃபார் சப்போர்ட். போல்நட் வாசர் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பாயிண்ட்டு குடிச்சு கொடுத்தாரு, அந்த பாயிண்ட் படி பார்த்தீங்கன்னா அவர் கால்குலேஷன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு ரெக்கார்டு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. கண்டிப்பாக அவர் அனுப்புனார் அடுத்த நாளே நமக்கு ரெக்கார்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம ட்ரா வரைவோம் பார்த்தீங்களா, ரீடிங் இந்தந்த பாயிண்ட்டில் இவ்வளோ இவ்வளோ வாட்டர் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது, சோர்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கொடுத்துருந்தாரு. அவர் நின்ற இடத்துல ஒரு கம்பி அடிச்சிருக்கோம் பாருங்கள், அந்த கம்பியில் தான் நமக்கு பாயிண்ட்டாக சொல்லியிருந்தாரு. இந்த பாயிண்ட்டை வந்து நமக்கு வந்து கரெக்டாக இந்த பாயிண்ட்டில் வந்து போர் போடுங்க, இதில் கண்டிப்பாக நீர் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு.